ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரிசாய் குமுதா சில்க் சிறுமுகையிலேருந்து நான் உமா. போன வாரம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ்ஸு, ஜக்கார்ட் பார்டரு, டேர்னிங் பார்டர், பிரைடல் கலெக்ஷன்ஸ்னு ஃபுல்லாக அதுவே பார்த்துட்டோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற டிஷ்யூ பார்டர் சில்க் சாரீ, அதுவும் ரொம்பவுமே வித்தியாசமான காம்பினேஷன்ஸில் இருக்கிற ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கையில் ஸ்டாக் இருக்குங்க. அதுதான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, உங்களுக்கும் நாம் ரெகுலராக டெய்லி டெய்லி போடுற கலெக்ஷன்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா சாரீ தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட்டாக நான் ஓப்பன் பண்ண போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான கலருங்க, டார்க் ப்ளூ வித் லெமனிஷ் க்ரீன் கலரில் இருக்கிற பல்லு அண்ட் ப்ளவுஸ். அதாவது க்ரீன் வித் எல்லோ டூயல் ஷேடில் இருக்குங்க பல்லு. பாடி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஷேட் ப்ளூவில் பயங்கரமாக இருக்குங்க கலர் காம்பினேஷன். சாரி ஃபுல்லாமே வந்து கோல்ட் ஜெரி யூஸ் பண்ணி ஜக்கார்ட் வீவிங் பண்ணியிருக்கோங்க. அதாவது பல்லுவில் வந்து நல்லா கிராண்டாக க்ளோஸ்டு ஜக்கார்ட் வீவிங்கும், பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற புட்டாவுமே வந்து வியூ பண்ணியிருக்கோம். கோல்ட் ஜெரி மீன்ஸ் டெஸ்டட் ஜெரிங்க, நேம் வந்து ஹாஃப் இன் ஜெரி. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர், ஒரு 3 இன்ச் அளவுக்கு கோல்ட் ஜெரி யூஸ் பண்ண டிஷ்யூ பார்டருங்க. பக்காவான ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கிற சில்க் சாரிங்க. பல்லு கலர்லேயே வந்து உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸும் வருது வித் டிஷ்யூ பார்டரோட. சாரியுடைய பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அளவு சாரியுமே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் புட்டாக வந்திருக்கிறதுனால சாரி நல்லா கிராண்டாக அழகாக செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பார்டர் சில்க் சாரியும் டபுள் பார்டர் சில்க் சாரியும் தாங்க பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் டிஷ்யூ பார்டர் தான் இருக்குது, டபுள் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. ஓகே, செகண்ட் டிசைன் ஒரு சூப்பர்பான கலருங்க. என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக டசர் கலர் மாதிரி இருக்குது, லைட் சாண்டல் கலர் மாதிரியும் இருக்குது, ஆனால் பர்பிள் கலரில் பல்லு ப்ளவுஸ். அப்படியே லைட் ஷேட் பாடிக்கு அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்டில் இருக்கிற பல்லு வந்துருக்கிறதுனால செம்மையாக இருக்குதுங்க சாரீ. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஜெரி யூஸ் பண்ணி தான் புட்டாக நாங்கள் வியூ பண்ணியிருக்கோம். பல்லு வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா கிராண்டாக ஜக்கார்ட் வீவிங் பண்ணியிருக்குங்க. பாடியில் இருக்கிற புட்டா வந்து 2 டைப் ஆஃப் புட்டா இருக்குதுங்க. ஒரு லைன் ஒரு டிசைனும், இன்னொரு லைன் இன்னொரு டிசைனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. லைட் ஷேடாக இருக்கிறதுனால ஜரி ஒர்க் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் தெரியுது, அவ்வளோக்கா எடுப்பாக தெரியலைங்க. ஸோ யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அதை பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பல்லு கலர்லேயே பிளெயின் ப்ளவுஸ் செம்மையாக இருக்குல்லைங்க. அந்த சாண்டலுக்கும் பர்பிளுக்கும் ஒரு யூனிக்கான காம்பினேஷனுங்க. சாரி ஃபுல்லாமே வந்து நல்லா க்ளோஸ்டாக ஜக்கார்டில் புட்டாக வியூ பண்ணியிருக்கு, தெரியுதுங்களா? இப்படி க்ளோஸாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த சாரீ கட்டுனீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து புட்டாக விசிபிளாக தெரியுங்க. ஸோ சாரீயும் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சில சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா புட்டா வந்து ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குங்க. அந்த சாரீலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா பிளைன் சாரீ கட்டின மாதிரி தெரியும். ஏன்னா ஒரு சில புட்டாஸ்லாம் போய் ஃப்ளீட்ஸ்குள்ளே ஒழிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம சாரீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. வாவ், இதுவுமே ஒரு ஃபேன்சியான கலருங்க. ரிக்ஸோனா க்ரீன் வித் டார்க் நேவி ப்ளூங்க. டக்குன்னு பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி தெரியுது, பட் பிளாக் இல்லை, டார்க் ப்ளூ ஷேடில் ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்குங்க. பல்லுவில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி அண்ட் கோல்ட் ஜெரி காம்பினேஷன் ஆஃப் வீவிங்க. பாடி வந்து குட்டி குட்டியான சக்கர டைப்பில் புட்டாஸ் வந்து வீவ் ஆகிருக்கு. நல்லா க்ளோஸ்டாக அரவாட்ட புட்டா கான்செப்டில் இந்த சாரீ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோங்க. கலர் காம்பினேஷனே போதுங்க, இதில் எந்த ஒரு டிசைன் இல்லைனாலும் இந்த கலரே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், ப்ளவுஸ் பிளாக் மாதிரி தெரியுதுங்க, ஆனால் பிளாக் கிடையாது, டார்க் ப்ளூ ஷேட். பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள், பின்னாடியும் ஃபுல்லாக புட்டாஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து எங்களுடைய சொந்த கைத்தறியில் நாங்கள் நெசவு செய்கிற கைத்தறி பட்டு புடவைங்க. 100% பியார் சில்க் சாரீஸுங்க. சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோடு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவாலிட்டி பற்றின எந்த ஒரு இஷ்யூஸுமே வராதுங்க. நெக்ஸ்ட், டபுள் பார்டர் டைப் சில்க் சாரீங்க. ஆனால் பயங்கர டிமாண்டுங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும். எவ்வளோ சாரீ வந்தாலும் இமீடியட்டாக சேல் ஆகிடுது. அதுவும் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட்டாக காமிக்க போகிறது ஒரு அட்டகாசமான கலருங்க, டார்க் காஃபி ப்ரௌன் வித் ரெட் காம்பினேஷனில் இருக்குது. நல்லா கிராண்டாக ஜக்கார்ட் வீவிங் பல்லுவில் வியூ பண்ணியிருக்கோம். பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பார்டருங்க.
ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் வருது, அதுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஜரி வரும், அதுக்கு கீழே வந்து ரெட் கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் இருக்கிறதுனால தான் இதை நம்ம டபுள் பார்டர் அப்படின்னு சொல்கிறோம். வித்தியாசமாக பார்டர்லெஸ்ஸும் இல்லாமல் டிஷ்யூ பார்டரும் இல்லாமல் ஒரு மல்டி கலரில் பார்டர் இருக்கிறது இன்னும் ஒரு அழகு தாங்க. பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப்பில் புட்டா கோல்ட் ஜரி யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்கோங்க. சேம் பல்லு கலர்லேயே அந்த பார்டரோடு வர ப்ளவுஸும் இருக்கிறதுனால சாரீ நல்லா கிராண்டாக அழகாக இருக்குது. இந்த டபுள் பார்டர் டைப்பில் இன்னும் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க. ஸோ யாராவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாரீயுடைய பேக் சைடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு புட்டா வந்திருக்குங்க. எல்லா சாரீயுமே வந்து நான் பின்னாடி திரும்பி காமிக்கிறதுக்கான காரணம் இது தாங்க. புட்டா எப்படி வீவ் ஆகிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வீவ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு சாரீயும் வந்து ஃப்ரண்ட் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் பேக்லேயும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேங்க. ஹஹா, ஆனியன் பிங்க் வித் ராமா க்ரீனா, ராமா க்ரீனா இல்லை அந்த எந்த ப்ளூ மாதிரி இருக்குங்க, டார்க்கு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கலர் வேணால் பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோல்ட் ஜரி யூஸ் பண்ணி ஃப்ளாரல் டிசைன் வியூ பண்ணியிருக்கோம். காம்போடு இருக்கிற ஒரு பூ அதோட உருவத்தை தாங்க நாம் இந்த சாரியில் வீவிங் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு உருவமும் இல்லைங்க, அதாவது அனிமல்ஸோ பேர்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃப்ளாரல் டிசைனில் மட்டும் இந்த ஜக்கார்ட் வீவிங் பண்ணியிருக்கோங்க. இதுலேயுமே அதே மாதிரி தாங்க புட்டா வந்து ஆல் ஓவர் சாரியுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் வியூ பண்ணி தர்றோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லா சாரீயுமே வந்து ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 5350, அதாவது ஒவ்வொரு சாரீயுமே வந்து 5350 ரூபாய் மட்டுமேங்க. லிமிட்டட் ஸ்டாக் இருக்குது டபுள் வார்ப்பில், அதுவும் குவாலிட்டியான சாரீஸ்லாம் வந்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு கடையில் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. நாம் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோங்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் இது, அதனால் நாம் ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறோங்க. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் 20 பீஸ் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் தர்றோங்க. ஸோ பல்காக எடுக்கணும், உங்கள் ஷாப்புக்கோ இல்லை பொட்டிக்கு இல்லை வீட்டில் வச்சு சேல் பண்ணுறோம், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்மளால் என்ன பாசிபிளோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ அந்த ஐடியா இருக்கிறவங்களும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டாக்ட் நம்பருக்கோ இல்லை ஃபோன் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாங்க. ஓகேங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மினிட்ஸ் வீடியோ பேலன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக நிறைய வித்தியாசமான கலர்ஸில் நான் காமிச்சிருக்கேங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மியூசிக் தான் வருங்க. நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
பாய்.